தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது ஒவ்வொரு பருவமும் அதன் தனித்துவமான ஒவ்வாமைகளுடன் வருகிறது. பொதுவாக கோடையில் வெயில், வசந்த காலத்தில் மகரந்தம் மற்றும் குளிர்காலத்தில் தூசி ஆகியவற்றிற்கு ஒவ்வாமை தோன்றும். ஒவ்வொரு சீசனிலும் அதிகப்படியான இருமல் மற்றும் தும்மல் அடிக்கடி ஏற்படலாம். ஒப்பீட்டளவில் பொதுவான வகை ஒவ்வாமை தூசி ஒவ்வாமையாகும். இது சிறிய தூசி பூச்சிகளால் ஏற்படுகிறது. மேலும் அதை சமாளிப்பது உண்மையில் கடினம். அதை நிர்வகிப்பது மிகவும் கடினம் மற்றும் இது பல்வேறு பொருட்களால் தொடங்கலாம். தும்மல், மூக்கு ஒழுகுதல், கண்களில் நீர் வடிதல், இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை டஸ்ட் அலர்ஜியின் சில பொதுவான அறிகுறிகளாகும். தூசி ஒவ்வாமையை எதிர்த்து போராட சில பயனுள்ள ஆயுர்வேத வைத்தியங்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்கற்பது மஞ்சள். அனைத்து சமையலறையிலும் இருக்கும் மஞ்சள் தூசி ஒவ்வாமை அறிகுறிகள் உட்பட எண்ணற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு ஒரு சஞ்சீவியாக செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த மசாலா ஆகும். மஞ்சள் தொடர்ந்து இருமல் மற்றும் சுற்றுச்சூழல் எரிச்சலூட்டும் வீக்கத்தை குறைக்கிறது. இரவில் தூங்கும் முன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான மஞ்சள் பால் குடிப்பது தூசி ஒவ்வாமைக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. அடுத்ததாக துளசி. ஏராளமான குளிர்ச்சியான பயோ ஆக்டிவ் கூறுகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு கூறுகள் கொண்ட துளசி தூசி ஒவ்வாமை உட்பட பல சுவாச புகார்களுக்கு ஒரு பழங்கால வீட்டு தீர்வாகும். வெதுவெதுப்பான நீரில் இலைகளை வேக வைத்து சாற்றை காய்ச்சி மூலிகை பானம் தயாரிக்க வேண்டும். இந்த துளசி டீயை பருகுவது வீக்கம் மற்றும் தூசி ஒவ்வாமை அறிகுறிகளை குணப்படுத்துகிறது. அடுத்ததாக தேன். தேனில் மகரந்தம் இருப்பதால் தூசியால் ஏற்படும் அலர்ஜிக்கு சிறந்த ஆயுர்வேத சிகிச்சையாகும். மகரந்தம் என்பது தூசியில் காணப்படும் பொதுவான ஒவ்வாமை. வழக்கமான அடிப்படையில் மகரந்தத்தை வெளிப்படுத்துவது உங்கள் உடல் அதை நன்கு தெரிந்து கொள்ள உதவும். இது உங்கள் உடல் அதன் மீது குறைவான உணர்திறனை ஏற்படுத்துகிறது. மகரந்தம் போன்ற பொதுவான தூசி ஒவ்வாமைகளுக்கு எதிராக உங்கள் உடலை வலுப்படுத்த ஒரு நாளைக்கு இரண்டு முறை இதை சாப்பிட வேண்டும். அடுத்ததாக நெய். நெய் பல மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. நெய்யில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தும்மலை கட்டுப்படுத்தவும் நாசிப்பாதையை அழிக்கவும் உதவும். தூசி ஒவ்வாமை அறிகுறிகளிலிருந்து உடனடி நிவாரணம் பெற நீங்கள் கால் ஸ்பூன் நெய்யை சாப்பிடலாம். உங்கள் நாசியில் சில துளிகள் நெய்யை வைத்து முயற்சி செய்யலாம். இதை தினசரி பயிற்சி செய்வது பொதுவான ஒவ்வாமைக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்க உதவும். அடுத்ததாக நீராவி. தூசி ஒவ்வாமைக்கு நீராவி ஒரு சிறந்த தீர்வாகும். இது உங்கள் நாசிப்பாதை, நுரையீரல் அல்லது தொண்டையில் இருக்கும் சளியை தளர்த்துவதன் மூலம் செயல்படுகிறது. இது தூசி அலர்ஜியால் ஏற்படும் தொண்டை வலியை போக்க உதவுகிறது. அதனால்தான் நீராவி உள்ளிழுப்பது தொண்டையில் உள்ள தூசி ஒவ்வாமைக்கான பயனுள்ள வீட்டு வைத்தியங்களில் ஒன்றாகும். அடுத்ததாக கருஞ்சீரக விதைகள். கிருஷ்ண ஜீரகா என்று அழைக்கப்படும் கருஞ்சீரகம் அல்லது களோஞ்சி என்பது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டுகளின் களஞ்சியமாகும். இது சுவாச குழாயில் தொற்று மற்றும் அலர்ஜியை தடுக்கிறது. ஒவ்வாமை நாசி அலர்ஜிக்கான ஒரு மூலிகை தீர்வு கருப்பு சீரக விதை எண்ணெய் ஆகும். இது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூக்கு மற்றும் தொண்டையில் தடவி மசாஜ் செய்யும் போது நாசி மற்றும் வாய்வழி பகுதிகளில் இருக்கும் தேக்கத்தை நீக்க உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.